நேயர்களுக்கு வணக்கம். இது குற்றமும் பின்னணியும். தமிழ்நாட்டில் நடந்த ரெண்டு சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றுமே வந்து வேறு வேறு மாவட்டத்தில் நடந்தது. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் எங்கே நடந்தது அப்படின்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பெற்றோர்களுக்கு வந்து இரண்டு குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க மனஸ்தாபத்தினால பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே முரண் இது மாதிரியெல்லாம் ஏற்பட்டதுனால, விவாகரத்து இல்லாமல் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்ன்றதுனால அந்த மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பொண்ணு பையன் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டில் போய் தங்கி இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வயதான பாட்டி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ரோட்டோரமாக ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் ஆப்வியஸாக வந்து சாதாரண மக்கள் வந்து நிறைய பேர் டெய்லி சாப்பிட வருவாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் டெய்லி நடந்துட்டுருக்கும் போது, ரொட்டீனாக நடந்துட்டுருக்கும் போது, அங்கே வரக்கூடிய ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் வந்து ரெகுலராக வரும்போது அப்படிங்கிறப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களையும் நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு பழக்கம் நல்ல பழக்கம் ஏற்படும் இல்லையா. அது மாதிரியான பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்ட அந்த ரெகுலர் கஸ்டமர் வந்து அடிக்கடி வந்து அந்த பொண்ணையும் பையனையும் வந்து, அவங்க வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க, ஸோ ஆனாலும் கூட அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விளையாடுறது இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ ஒரு நாள் அதே மாதிரி அந்த ரெகுலர் கஸ்டமர் வந்து அந்த குழந்தையும் அந்த ரெண்டு பசங்களையும், அதாவது அந்த பொண்ணு பையன் ரெண்டு பேரையுமே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விளையாட கூட்டிகிட்டு போகிறான், எப்போவும் போல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமாக தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் இப்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தையே வந்து உரைய வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பேசுபொருளாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெகுலர் கஸ்டமர் யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சர்வேயர், அரசு ஊழியர், அவர் சர்வேயராக இருக்கார். ஸோ அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ். ஸோ இந்த சிறுவனுக்கு பார்த்திங்கன்னா 5 வயது ஆகுது. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனை விட ஒரு 1 வயசு 1.5 வயசு கூட இருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த பையனுக்கு அக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் தான் வந்து அந்த ராஜேஷ் அப்படிங்கிறவர் வந்து சர்வேயர், அவர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க கூட விளையாடுறதோட மட்டும் இல்லாமல், அங்கே போய் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இவர் பாலியல் தொல்லையை கொடுத்துருக்காரு. அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த பசங்க. ஸோ அந்த பையன் குறிப்பாக வந்து, அந்த பொண்ணை விட அந்த பையன் வந்து இதுக்கு வந்து சம்மதிக்காமல் ரொம்ப முரண்டு பிடிச்சி அழுது இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அவருக்கு அவன் வந்து கட்டுப்படாததுனால இவர் வந்து கோபத்தில் அந்த பையனை வந்து தலையில் தாக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக வந்து அந்த பையன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறான். இதுக்கப்புறமாக அந்த பொண்ணுக்கும் பெரிதாக எந்த அளவில் வந்து அடியோ அது மாதிரியான விஷயங்களோ படலை. ஸோ இந்த சம்பவம் வந்து நடந்ததுக்கு அப்புறமாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து அந்த குழந்தைகிட்டையும் விசாரிக்கிறாங்க, என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்கும் போது, இவரை அடித்ததுனால தான் வந்து என் தம்பி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் சொன்னதுனால, ஸோ இப்போ வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து, ஸோ அந்த சர்வேயர் ஊழியராக இருக்கார் இல்லையா, அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து எப்போவுமே வந்து சிறுமிகள், பெண்கள், வயதான முதியவர்களில் கூட பெண்களை மையமாக வைத்து தான் வந்து பாலியல் தொல்லை நடக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து ஒரு சிறுவன், ஏன்னா பெரித அளவில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளை பேசக்கூடிய நாம இது மாதிரியான சிறுவர்கள் இளைஞர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து பெரித அளவில் பேசுறது கிடையாது. ஆனால் அவங்களும் இது மாதிரியான விஷயங்களை பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் வந்து மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ இன்னும் அது வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சி உள்ள கூடிய விஷயமாக இருக்கு. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஏற்கனவே இப்போ சமீபத்தில் சென்னையில் ஒரு பரபரப்பான ஏரியாவில் நடந்த சூட்கேஸ் மர்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் சேலத்துலேயும் நடந்திருக்கு. சேலமில் சங்ககிரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் டு கோவை நேஷனல் ஹைவேல அங்கே குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு பாலத்துக்கு அடியிலேருந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு 2-3 நாளாக துர்நாற்றம் ஏற்பட்டிருக்கதா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய விஓவுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு இந்த பிரிட்ஜு கடையிலேருந்து தான், அதுவும் அந்த ஒரு குறிப்பிட்ட சூட்கேஸ்லேருந்து தான் இந்த மாதிரியான ஸ்மெல் வருது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமாக அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு இளம் பெண்ணுடைய உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த உடலுமே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, முழுவதும் எரிந்த நிலையில், அழுகிய நிலையில், ப்ளஸ் வந்து உடம்புல துணி இல்லாமல் அது மாதிரியான நிலையில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு 20-30 வயது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து காவல்துறை தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த உடலை வந்து மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுருக்காங்க.
முதல் கட்ட விசாரணையில இப்போ வரைக்கும் போலீஸ் வந்து என்ன மாதிரியான விசாரணையை இதை நோக்கி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கொலை செய்துட்டு இங்க வந்து இந்த சூட்கேஸை போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. இன்னும் வந்து போக போக தான் தெரியும் அந்த பெண் வந்து யாரு அப்படிங்கிறதும் இன்னும் வந்து சொல்லலை. ஸோ 20-30 வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கறது மட்டும்தான் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியல. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளில் தான் அது மாதிரியான விசாரணைகள் வந்து விசாரணையில் தெரிய வரும். ஸோ அதுக்குள்ளவே வந்து இது மாதிரியான தகவல்களை கேள்விப்படும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆம்பளைங்களை நம்பி போனால் இப்படி தான், நம் பெற்றவங்களை நம்பணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத யாரோ தெரியாத நபர்களெல்லாம் நம்பி போனால் இது மாதிரியான சம்பவம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க. ஸோ இதுவே வந்து ரொம்ப பெரிய ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லணும். ஏன்னா அந்த சம்பவம் எதற்காக நடந்தது அப்படிங்கிறதே தெரியல. உண்மையிலேயே வந்து அது காதலனாகவோ இல்லை கணவனாகவோ இல்லை தகாத உறவுனாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தால் தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆனால் கூட இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கண்மூடித்தனமாக ஒரு பெண் மேலே வந்து முன்வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு நாகரிகமான செயலாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ தான் வந்து இந்த சம்பவத்தை பற்றி ஊடகங்களில் பேசப்பட்டுருக்கு, ஆனால் இன்னும் கூட விசாரணை முடியலை. போலீஸ் வந்து இதனால தான் அந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற சம்பவத்தையும் சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஆளாளுக்கு அவங்கவுங்க தரப்பு விஷயத்தை வந்து கமெண்ட்ஸில் பேசுகிறது இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய ஊடகங்களில் வந்து பார்க்க முடிந்தது. ஸோ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னே தெரிகிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து பெண்கள் வந்து இது மாதிரி பண்ணாதீங்க, இப்படி இருக்காதீங்க அப்படின்னு, இவங்களை நம்பி போகாதீங்க அப்படி நம்பி போகாதீங்கன்னு சொல்லி இந்த விஷயத்துலேயும் கூட வந்து ஒரு பெண்ணை வந்து முன்னிலைப்படுத்தி அவங்கள தான் வந்து பிளேம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடக்கதே தவிர்த்து ஒரு ஆணை வந்து நீ இப்படி பண்ணாத, நீ இப்படி ஏன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலமையில் இன்னும் நம்மளுடைய சமுதாயம் முழுமையாக வந்திருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். நன்றி.